என் பேர் கார்த்திக். என்னடா வாழ்க்கையில் ஏதோ சாதிச்ச மாதிரி நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே போல் இருக்கிறது இல்லைங்க. சில பேருக்கு அவங்க ஆசைப்படுற எல்லாமே கிடைக்கும், சில பேருக்கு அவங்க ஆசைப்படுற நேரம் கிடைக்காது, கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், ஆனால் கிடைச்சிரும். ஆனால் என்ன மாதிரி இருக்கிற சில பேருக்கெல்லாம் ஆசைப்படுறது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாமலே வாழ்க்கையை ஓட்டிகிட்ருப்போம். ஒரு கட்டத்தில் திரும்பி பார்த்தா ஃபுல்லாக ஏமாற்றம் மட்டும்தாங்க கிடச்சிருக்கும். என்னடா வாழ்க்கை இதுன்னு கடந்த காலத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு, எதிர்காலத்தை நினச்சி பயந்துக்கிட்டு, நிகழ்காலத்தில் இருக்கிற சந்தோஷத்தையும் இழந்துக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ கடவுளாக பார்த்து ஒரு கிஃப்ட் கொடுப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. எனக்கு என் கிருத்திகா, அவள் என் லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாமே கிடச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலுங்க. எனக்கு கடந்த காலத்தை நினச்சி கவலையும் இல்லை, எதிர்காலத்தை நினச்சி பயமும் இல்லை. அப்போது அந்த செகண்டை சந்தோஷமாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். வாழ்க்கையில் வேறு எதுவுமே வேணாம், என் கிருத்திக்காக போதும், நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நான் வாழ்ந்துட்டுருக்கிறப்போ அந்த நம்பிக்கையை உடச்சி என் கிருத்திக்காவை என்கிட்டருந்து பிரித்து என் சந்தோஷத்தில் என்கிட்டருந்து பிடிங்கி நீ தனியாக தாண்டா வாழ்ந்து சாகணும்னு சொல்கிற மாதிரி நடக்கிறப்போ அப்படி ஒரு வாழ்க்கையே வேணும்னு தானுங்க தோணும். அதான் என் கிருத்திகிட்டே போயிடலாம்னு வாழ்க்கையோட விளிம்பை ரசிச்சுக்கிட்டு என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு வந்துட்டேன். உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. யாருங்க அவனுங்க? என்னாச்சு? பின்ன என்னங்க? ரேப் பண்ண வரவங்க யாரு, என்ன பேரு, அட்ரஸ்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நானே தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துடலான்னு வந்தா நிம்மதியே சாக கூட விடாம காலை தூக்கிட்டு வந்துட்டாங்க. தற்கொலை பண்ணிக்க வந்தீங்களா? ஏங்க? அது பர்சனல் ப்ராப்ளம்ங்க. நீங்களே ஜாலியாக ஊட்டி என்ஜாய் பண்ண வந்திருப்பீங்க, என் கதையெல்லாம் கேட்டால் உங்களுக்கு தலையே வெடிச்சிரும். புரியுது, தெரியாத கிட்ட சொல்கிறது கஷ்டம்தான். சரி வாங்க, உங்கள் வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு போகிறேன். அப்படியா? சரி, அப்போ சென்னையில் வேளச்சேரியில் ஃபீனிக்ஸ் மாலுக்கு பின்னாடி தான் என் வீடு இருக்கு, வரீங்களா? அங்கே வர? வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மாலா? ஆமாங்க, என் வீடு அங்கே தான் இருக்குது. அப்படியா? அப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க? இங்கேயா? அதான் சொன்னனே, சூசைட் ட்ரிப்புக்காக வந்தேன், என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக முடியல. சரி, நீங்கள் எந்த ஊர்? நானும் சென்னை தாங்க. சென்னையா? ம். அப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க? ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்களா? தனியாக தாங்க வந்தேன். தனியாவா? இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோட வந்தீங்களா? இல்லைங்க, நீங்கள் வேற. தனியாக வந்தீங்கன்னா ஏன்? ஓ, அந்த மொரட்ட சிங்கம் சொல்லிட்டு எல்லாரும் ஏமாத்திட்டு இருப்பாங்களே, அந்த கேங்கை சேர்ந்தவங்களா? இல்லைங்க, நானும் உங்களை மாதிரி தான் சூசைட் ட்ரிப்புக்காக வந்திருக்கேன். சூசைடா? என்னங்க சொல்லுங்க. ஏன்னு மட்டும் கேட்காதீங்க, அது என்னோட பர்சனல். சரி, ஒரு டீல். என்னோட ப்ராப்ளமும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்களும் உங்கள் ப்ராப்ளமே என்கிட்ட சொல்லணும். ஓகேயா? ட்ரை பண்ணுறேங்க. அதெல்லாம் முடியாது, நீங்கள் சொல்லியே ஆகணும். சரி, நான் என்னோட ஸ்டோரி சொல்கிறேன், கேட்குறீங்களா?
இந்த தடவை உன்னை பொழக்குறோம்டா. கட்டையோட போனா பயந்து ஓடிடுவான்னு சொன்ன, இப்படி கட்டையில போற அளவுக்கு பொழந்துட்டானடா. விடுடா, நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெரிய வெப்பன்ஸோட போய் தாக்கும். நமக்கு எதிரி அவன் இல்லடா, இவன் தான். இவன் சரி, உங்க கதையை சொல்லுங்க. ஓகே, நம்ம இப்போ லவ் ஃபெயிலியரான சூசைட் பண்ணுறவங்களை பார்த்துருப்போம். சில பேர் கடன் பிரச்சனை தாங்க முடியாமல் சூசைட் பண்ணுறவங்களையும் பார்த்துருப்போம். ஆனால் பேரண்ட்ஸ்க்காக சூசைட் பண்ணுறவங்கள பார்த்துருப்பீங்களா? இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஏங்க, என்னாச்சு? நான் சின்ன வயசாக இருக்கப்போ என் பேரண்ட்ஸும் என் தம்பும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அப்போலேருந்தே நான் தனியாக தான் இருக்கேன். அதெல்லாம் பரவாயில்லைங்க. என்னதான் மனசை தேத்திட்டு வாழணும்னு நினச்சாலும் ஒவ்வொரு பிளேஸ்லேயும் பேரண்ட்ஸ் அவங்க பசங்களை பார்த்துக்கிறத பார்த்தா அவ்வளோ பொறாமையாக இருக்கும். மேபி சின்ன வயசுலேருந்தே பாசமே இல்லாமல் வளர்ந்துருந்தா தெரிஞ்சிருக்காதோ என்னமோ. ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்க்குறப்போ அவ்வளோ ஏக்கமாக இருக்கும். என்னால் டெய்லியும் அந்த ஏக்கத்தோடு வாழ முடியல. அதான் வாழ்க்கையை முடிச்சிடலான்னு வந்துட்டேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. நம் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அதுக்காக இப்படி சஃபர் ஆகி சாகலான்னு வர்றதெல்லாம் தப்பு இல்லையா? ஆஹா சார், அப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க? மலையிலேருந்து குதிச்சு குதிச்சு விளையாடவா? கரெக்டு தான், பட் என்ன பண்ணுறது, சில பேர் மூவ் ஆன் ஆகி போயிடுறாங்க. போக முடியாதவங்க என்ன மாதிரி கஷ்டப்பட்டு இந்த மாதிரி முடிவு எடுத்துடுறாங்க. சரி, உங்களுக்கு என்ன தாங்க அப்படி நடந்துச்சு? நீங்கள் இந்த முடிவு எடுத்தீங்க? யார் அந்த பொண்ணு? இப்பயாவது சொல்லு கார்த்திக், என்ன உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? அவளை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டங்க. அவளும் உங்களை மாதிரி தான். ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க அம்மா அப்பாவை இழந்துட்டான். அப்புறம் ஒரு நாள் என் லைஃப்குள்ள வந்தான். என் லைஃபே டோட்டலாக அழகாக மாறிச்சு. ஆக்சிடெண்ட்டில் அவளுக்கு தலையில் அடிபட்டு இருந்திருக்கு போல். அதை அவள் என்கிட்ட சொல்லவே இல்லை. போன மாதம் பிரெயின்குள்ளேயே பிளட்டு கிளாட் ஆகி அவள் இல்லாத லைஃப் என்னால் வாழ முடியுமான்னு தெரியல. ஆனால் அவள் இருக்கிற இடத்துக்கு என்னால் போக முடியும்னு தெரியும். அதான், அவள் இருக்கிற இடத்துக்கே போயிடலான்னு வந்துட்டேன். கூட இருக்கும்போது என் கிருத்திக்காவே என் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸ்டே பண்ணிருந்தாச்சு. ஓ சரி, நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் என்ன சேவ் பண்ணதுக்கு. பேர் என்ன? கார்த்திக். கார்த்திக், அவங்க பேரு? கிருத்திகா. அவங்க பேரும் கிருத்திகாவா? என் பேரும் கிருத்திகா தான். அவங்க கிட்ட போறேன்னு சொன்னீங்களே, அது இதுதானா?
சரி, கிருத்திகாவை நினச்சிட்டே கிறுக்குத்தனமாக எங்கேயோ போய் முட்டிக்காதீங்க, பார்த்து போங்க. அவள் இல்லாத லைஃப் என்னால் வாழ முடியுமான்னு தெரியல, ஆனால் அவள் இருக்கிற இடத்துக்கு என்னால் போக முடியும்னு தெரியல. அதான் அவள் இருக்கிற இடத்துக்கே போயிடலாம்னு வந்துட்டேன். அவங்க பேரும் கிருத்திகாவா? என் பேரும் கிருத்திகா தான். அவங்க கிட்ட போறேன்னு சொன்னீங்களே, அது இதுதானா?